நான் இப்ப வெளியெல்லாம் போய் மசாஜ் தெரப்பி எல்லாம் பண்றதில்ல. ஆனா அந்த லேடிய ரொம்ப வருஷமா எனக்கு தெரியும். அவங்களால ரொம்ப முடியலன்னு என்ன வீட்டுக்கு வர சொன்னாங்க. அவங்க ஹஸ்பண்ட் தான் அந்த ஃபினான்ஷியர். அவர்கிட்ட தான் மீனா இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப இத்தனை நாளையும் அவன் வேலை இல்லாம தான் இருந்தானா? இருந்த காரும் போயிடுச்சா? ஏண்டா அன்னைக்கு ஏதோ ஃபைனான்சர் பொண்ணு வந்திருக்காங்க. அவங்க கர்நாடகா சுத்தி பாக்குறதுக்காக கார் வாங்கிட்டு போனதா சொன்ன. அது எல்லாமே பொய்யா? பா பாத்தீங்களா, உங்ககிட்டயே பொய் சொல்லிருக்கான். அப்போ இவன் வேலைக்கு போறேன்னு தினமும் கிளம்பி போனதெல்லாம் வெறும் நடிப்பு தானா? நல்லா இருக்குடா. நீ வாய்க்கு வந்ததை பேசினாலும் ஏதோ மனசுல பட்ட உண்மையதான் பேசுவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ பொய் வேற எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்ட. இதெல்லாம் உன் பொண்டாட்டியோட ட்ரைனிங்கா? அங்கிள், இத்தனை நாளா மனோஜ் ஏமாத்திட்டாருன்னு எல்லா நேரத்திலயும் இவர் மனோஜை இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். இல்ல இன்னைக்கு இவர் பண்ணிருக்கிறது ஏமாத்து வேலை இல்லையா? கார் போனதை சொல்லாம மறைச்சிருக்காரு. நான் வேலைக்கு போகும்போதெல்லாம் இவனை பார்த்தா வேலைக்கு போற மாதிரி தெரியலன்னு சொல்லுவான். இப்போ நான் தான் ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு இருக்கேன்.